ஜக்கி வாசுதேவ், தந்திர யோகம், மந்திர யோகம், அடுத்தாப்புல வந்து வாசி யோகம், நிறைய இவ்வளவும் கத்திருக்கேன். பட் இதுல வந்து இவ்வளவு தூரம் வந்து அனுபவம் இல்லை. இங்க குருசக்தி மையத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு இதோட அனுபவம் என்ன? 4 மணி நேரம் தான் பயிற்சி, அதிகபட்சம் 4 மணி நேரம். ரொம்ப ரொம்ப இல்லை, பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரம், சொல்லி கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம், மொத்தத்துக்கு ஒரு 6 மணி நேரம் தான். அதே வந்து மந்திர கிளாஸுக்கு வந்து 1 மணி நேரம் தான். இந்த ரெண்டும் முறையாக யார் ஒருத்தர் பண்றோமோ அப்ப அவங்களுக்கு பொருள் வளமும் கிடைக்குது, அருளும் கிடைக்குது, குருவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்குது. கண்டிப்பாக குருசக்தி மையத்துக்கு வாங்க, தவறாமல் அதை பின்பற்றி அவர் என்ன சொல்றாரோ ஐயா அதை கரெக்டா பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுடைய இறவாத நிலை கண்டிப்பாக கிடைக்குங்கிறது ஆணித்தரமாக உண்மை. இப்ப என்னுடைய அந்த சுவாசம் வந்து படிப்படியாக குறையுது, 80% இப்ப 80 விட்டு தாண்டி போயிருச்சு, இப்ப 90 போயிருச்சு, கிடைக்கல. இப்ப ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, ஜீவ சமாதிக்கு போனாலும் சரி, அந்த கோயிலுடைய சக்தி எப்படி இருக்குன்னு சொன்ன அந்த டெக்னிக் எப்படி இருக்கு? அந்த இப்ப ஐயா விட்ட எப்போதும் தினசரி வந்து ஒரு சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு சிவன் கோயிலுக்கு போவேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன், அந்த கோயம்புத்தூருக்கு அந்த கோயிலுக்கு போவேன். அந்த கோயிலில் இதுவரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 7 காலம் ரெகுலராக போயிருக்கேன், அதனுடைய எனர்ஜி எடுக்க தெரியல. ஐயாவிட்ட அந்த இடத்துல போகும்போது டக்குன்னு ஐயாவே கூப்பிட்டு வந்துடுறேன், ஐயா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்கேன், அந்த எனர்ஜி எப்படி எடுக்கணும்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஐயா சொன்னார், இன்ன இடத்துல வந்து இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணு, பண்ணணுன்னு அந்த எனர்ஜி கிடைக்கினார். அப்போ அந்த இடத்துல என்னென்ன கருவரைக்கும் அந்த நந்திக்கும் இட பக்கத்தில் நிற்கிறேன். அப்போ அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணோன்னு தலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அல்லது 200 வெயிட் வச்சா எந்த அளவுக்கு இருக்கும் அந்த எனர்ஜி வந்து கிடச்சிச்சு. எப்போதும் எனக்கு கிடைக்கல, ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் கிடச்சிச்சு, ஆனால் அதுக்கு பிறகு கிடைக்கல. இன்றைக்கு அந்த கோயில்களுக்கு ஜீவ சமாதிக்கு ரெண்டுக்கும் போகிற அந்த எனர்ஜியை பயன்படுத்திகிட்டு இருக்கேன். எல்லாரும் இதே போல் வளம் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வித்தையை சொல்லிக் கொடுத்த ஆதிநாத மகரிஷியின் பொற்பாதங்களையும் நாங்கள் சாஷ்டாங்கமாக வணங்குகிறோம். நான் உங்களுக்கு குரு கிடையாது, ஆதிநாத மகரிஷி எல்லாத்துக்கும் குரு. ரொம்ப சந்தோஷம், சௌபாகியம் பெற்று பல்லாண்டு வாழ்க. சொல்லுங்க, 9444-99-44-79-341. இன்னொரு நம்பர் இருக்கு, 9042-58-1331. இந்த நம்பருக்கு எப்போ வேணுமாலும் தொடர்பு கொள்ளலாம். ஐயாவை பற்றி டீட்டெயில்ஸ் தர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். 790-463-80-79 சகல சௌபாக்கியம் பெறுங்க. நன்றிங்க, நன்றி.